வாங்க, இன்றைக்கி கௌதமி சமையலில் எக் மசாலா கிரேவி பார்க்கலாம். நாலு முட்டை எடுத்திருக்கேன், பல்லாரி ரெண்டு, இது பஜ்ஜி மிளகா, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், இது ரெண்டு எடுத்திருக்கேன், பச்சை மிளகா ஒன்று, இஞ்சி பூண்டு வெளுது, தக்காளி ரெண்டு, மல்லி இலை. இது வந்து நீங்கள் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோடனே பச்சை மிளகாவும் கொடமிளகா சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாவும். தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தக்காளி குக்க ஆரம்பத்தையும் தக்காளி இப்படி மேஷ் ஆனதும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எப்படி மசித்து சேர்த்துக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, கரம் மசால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை கீறி சேர்த்துருங்க, முட்டையை கீறிட்டு சேர்த்துருங்க. நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மல்லி இலையில சேர்த்துக்கோங்க. சுவையான எக் மசாலா ரெடி. எங்களுக்கு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.